Hello everyone, welcome to our channel Hiba Max. இன்னைக்கு நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல chapter 1 exercise 1.5 Venn diagram sums என்னன்னு பார்க்கலாம். சோ நான் முதல்ல டயகிராம்லாம் வரையிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி எக்ஸாம்ல ப்ரோ சர்க்கிள் வச்சிட்டு வரையுங்க. என்ன வெரிஃபை பண்ண போறோம்? A intersection B whole dash is equal to A dash union B dash. சரிங்களா? ரொம்ப குட்டி சம் தான், சீக்கிரமா முடிச்சிடலாம். சோ சொல்யூஷன் செட் பார்க்கலாம். LHS தனியா இருக்கேன், RHS தனியா இருக்கேன். LHS ஓட வேல்யூனா A intersection B whole dash, RHS ஓட வேல்யூனா A dash union B dash. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ஒரு வாட்டி செலக்ட் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இப்ப A intersection B முதல்ல கண்டுபிடிக்கணும். A intersection B னா என்ன? A சர்க்கிளும் B சர்க்கிளும் ஒன்னா சேர்ற ஒரு இடம் இருக்கும் இல்லையா? ரெண்டுமே காமனா இருக்க இடம். இந்த இடத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? ஷேட் பண்ண போறோம். சரிங்களா? யூஸ் யுவர் பென்சில். எப்பவுமே வென் டயகிராம் பென்சில் டிரா பண்ணுங்க. தப்பு இருந்தா அழிச்சுக்கலாம். எக்ஸாம்ல பென்ல வரைஞ்சிட்டா அதை திருப்பி அடிச்சுட்டு எழுதுறதுக்குள்ள டென்த் இல்லையா, டைம் வந்து ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? செகண்ட் இது என்ன கண்டுபிடிக்க போறேன்னா, ஏ இன்டர்செஷன் பி ஹோல் டேஷ். ஹோல் டேஷ் நம்ம ஆல்ரெடி பாத்திருக்கோம். என்ன மேல டேஷ் அதாவது ஷேட் பண்ணிருக்கோமோ, ஏ இன்டர்செஷன் பி ல எந்த இடத்துல ஷேட் பண்ணிருக்கோமோ அந்த இடத்த மட்டும் விட்டுறணும் இல்லையா? அந்த இடத்த மட்டும் டார்க் ஷேடா பண்ணி விட்டுடுங்க. அந்த இடத்துக்கு மட்டும் ஷேட் பண்ணாம பேலன்ஸ் இருக்க எல்லா இடமும் என்ன பண்ணணும்? ஷேட் பண்ணும். யூஸ் யுவர் பென்சில் அண்ட் ஸ்கேல். சரிங்களா? உங்களோட பென்சில் அண்ட் ஸ்கேல் வச்சு அழகான பிரசன்டேஷனா கொடுங்க வென் டயகிராம் சம்ஸ்க்கு. ஏன்னா அவங்க ரிசல்ட் வந்து செக் பண்ண உடனே என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு 5 மார்க் கொடுத்துடணும். நீட்னஸ்க்காகவே அவங்க அந்த மார்க் கொடுத்துடணும். சரிங்களா? சோ இதுதான் நம்மளோட LHS ஓட ரிசல்ட் அண்ட் செட். எப்படி இருக்குன்னா, இந்த நடுவுல மட்டும் ஷேட் ஆகாம அதர் சைட்ஸ் எல்லாமே ஷேட் ஆயிருக்கு. சோ இதே மாதிரி RHS ல வருதான்னு பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? RHS ல ஏ டேஷ் கண்டுபிடிக்கணும். அதாவது ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் முதல்ல ஏ டேஷ் கண்டுபிடிச்சிடலாம், அப்புறம் பி டேஷ் கண்டுபிடிச்சிடலாம், அப்புறமா ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள். ஏ டேஷ்னா என்ன பண்ணணும்? ஏ சர்க்கிள் தவிர, சோ எப்பவுமே சொல்லிருக்கேன், இந்த டேஷ் இல்ல மைனஸ் சம் எல்லாம் வந்ததுன்னா உங்க சர்க்கிள் கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த சர்க்கிள் தவிர பேலன்ஸ் இருக்க எல்லா ஏரியாஸும் என்ன பண்ணணும்? நம்ம ஷேட் பண்ணணும். ஷேடட் நீங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிடலாம், நான் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது, சாரி. சோ இந்த சர்க்கிள் தவிர மீத இருக்க எல்லா பிளேஸும் நான் என்ன பண்ணிட்டேன்? ஷேட் பண்ணிட்டேன். ஏ சர்க்கிள் மட்டும் எம்டியா இருக்கு. இதே மாதிரி பி சர்க்கிளும் நம்ம ஷேட் பண்ண போறோம். பி சர்க்கிள் ஷேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? பி சர்க்கிள் கொஞ்சம் டார்க்கன் பண்ணிடுங்க. பி சர்க்கிள் டார்க்கன் பண்ணிடலாமா? பி சர்க்கிள் நான் வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிடுறேன். பேலன்ஸ் இருக்க எல்லா இடத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்? சேம் வே ஷேட் பண்ண போறோம். ஏன்னா பி சர்க்கிளை மட்டும் என்ன பண்ணக்கூடாது? டச் பண்ணவே கூடாது. அதை அவாய்ட் பண்ணிடுங்க. சீக்கிரமா பண்ணிடலாம் இல்லையா? சோ எப்பவுமே நிறைய பேர் வென்டயகிராம் சம்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா, உட்காந்து ஃபுல்லா பென்சில வச்சு ஷேட் பண்ணிட்டு இருப்பாங்க, கலர் பண்ணிட்டு இருப்பாங்க, டைம் போறதே மறந்துருவாங்க. அப்படிலாம் செய்யாம இந்த மாதிரி லைன்ஸ் போட்டாலே போதும். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் நம்ம? ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். யூனியன்னா என்னது? ரெண்டு செட்லயுமே இருக்கிறது எழுதணும், அண்ட் 2 டைம்ஸ் அக்கறான ஒரு வாட்டி எழுதா போதும். இந்த ரெண்டு செட்லயுமே நல்லா பாத்தீங்கன்னா, இந்த பார்ட் அண்ட் இங்கேயும் அதே பார்ட் மட்டும்தான் ஷேட் இல்லாம இருக்கும். மீதி எல்லா இடமும் இங்க ஷேட் இல்ல, பட் இங்க ஷேட் இருக்கா? இங்க ஷேட் இல்லானா இங்க ஷேட் இருக்கா? சோ என்ன பண்ணுவோம்? எல்லா பார்ட்டையும் கவர் பண்ண போறோம் எக்ஸப்ட் த சென்டர் ஏ இன்டர்செக்ஷன் பி பார்ட் அலோன். நம்ம என்ன பண்ண போறோம்? விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற எல்லா இடத்தையும் என்ன பண்ண போறோம்? நம்ம ஷேட் பண்ண போறோம். சோ கான்செப்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்லி தரது உங்களுக்கு இந்த சம் இல்ல வேற எந்தாவது சம்ல டவுட் இருந்ததுன்னா அக்காவோட சேனல் பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க, இல்லனா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். அப்படி இல்லனா தனியா இன்னொரு வீடியோ கூட உங்களுக்கு வந்து ரெடி பண்ணலாம். கிளியர்? பி செட்டை விட்டுட்டு பாத்தீங்களா, பி செட்டையும் சேர்த்து அடிக்கணும், நடுவில் மட்டும் விட்டுடுங்க. ஓகே, டன், ரைட். சோ இப்போ இந்த ரிசல்ட்டும் இந்த ரிசல்ட்டும் பாருங்க ஈக்குவலா இருக்கா? சோ நான் இதை ஃபர்ஸ்ட் ரிசல்ட்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து செகண்ட் ரிசல்ட்னு எழுதிக்கலாம். சோ இப்ப என்ன பண்ணலாம்? ஃப்ரம் 1 அண்ட் 2 எப்போ நம்ம எழுதுற அதே ஸ்டேட்மெண்ட் இல்லையா? ஃப்ரம் 1 அண்ட் 2 என்ன எழுதணும்? ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ், ஹென்ஸ் ப்ரூவ்ட். கிளியரா? கான்செப்ட் நல்லா புரியுதா? அக்காவோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.